சலீம், சமூக நல ஆர்வலர் கோவை. இன்னைக்கு காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேச இயலாதோர் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு கலெக்டர் அவர்களிட ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். அந்த மனு என்னன்னா, கடந்த 40 வருடங்களாக மத்திய மாநில அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கான 1% இடஒதுக்கீடு இந்த காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேச இயலாதோர் மக்களுக்காக தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு இவங்க ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து இன்னும் வேலை கிடைக்காம எத்தனையோ காது கேளாத வாய்ப்பேச இல்லாதவர்கள் வயதான நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் இவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அலுவலகங்களுக்கும் உத்தரவிட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இவங்க ஒவ்வொரு வேலைக்குமே மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. அதாவது கைகால் முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கம் வாகனங்களை வழங்கி ஒரு லைசென்ஸை வழங்கியதை போன்று இந்த மக்களுக்கும் அரசாங்கம் வாகனம் ஓட்டுவதற்கான லைசென்ஸை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து முன் வச்சிருக்காங்க. அரசாங்க ரீதியாகவும் இந்த மக்கள் மறுக்கப்படுகிறார்கள், தனியார் வேலைவாய்ப்பும் மறுக்கப்படுகிறது, இவங்களுக்கு அடிப்படை தேவைகள் லைசென்ஸ் போன்ற தேவைகளையும் அரசாங்கம் மறுக்கிறது. ஆகவே நாங்கள் எப்படி வாழ்றது என்ற கோரிக்கையை இன்றைக்கி கலெக்டர் அலுவலகத்தில் மனுவாக கொடுக்கிறார்கள். இந்த கோரிக்கையை இவர்கள் செவியை சேர்க்காத பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேச இல்லாதோர் மக்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.